லலிதா விலாக் சேனல் இன்னைக்கு நம்ம ஆப்பம் எப்படி செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். நம்ம வந்து பச்சரிசி மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். இதுதான் இடிச்சு மொச்ச மாவு. அதில் நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியும் 1 டம்ளர் எடுத்துக்கணும். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இதை நல்லா சூடு பண்ணணும். நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை இதில் எடுத்து ஊற்றிக்கணும். இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு கொக்கை காய்ச்சி ஊற்றுறதுன்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஆப்பம் நல்லா பொச பொசத்து பன்னு மாதிரி வரும். வெந்தும் வேவாத மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை இறக்கி வச்சுட்டு 2 மணி நேரம் ஆற விட்டுக்கணும். கொக்கை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 2 மணி நேரம் ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா 4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிண்டிக்கணும். இப்போ நம்ம சீனி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவை எடுத்து இந்த மாவில் நம்ம போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கட்டியாக கரைச்சதுக்கப்புறமா நம்ம மாவு நல்லா புளிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம ஆப்பம் சூட ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சோடா பூவை சேர்த்துக்கணும். அதே சமயம் நம்ம 1 ஸ்டவ்வை கடாயில் போட்டுக்கிட்டு விளக்கெண்ணையை அதில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆப்பத்தை ஊற்றலாம், மாவை ஊற்றலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.